ஆனா கவனிங்க அந்த பாப்பு கவனிமா நான் சின்ன கான்செப்ட் தான் சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க இந்த எங்கள் எல்லாம் பத்தி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம செய்வோம் ஒண்ணு வடிவம்னு கொடுத்தேன் பின்ன
எண்கள்னு குடுக்கல நான் வடிவம் ரைட்டா அடுத்து என்னன்னா விகித முறை எண்கள் அப்ப விகித முறை எண்ணுக்கும் பின்ன எண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும் ரெண்டுமே PQ தான் ரெண்டுமே PQ தான் இது வந்து என்னது பின்ன எண்கள் பின்ன வடிவத்துல எழுதுறோம் இது என்னது விகித முறை எண்கள் இது என்னது விகித முறை இதிலே என்னன்னா பின்ன வடிவத்துல P, Q்ன்றது முழு எண்கள் என்ன எண்கள் முழு எண்கள் அப்படினா என்ன அர்த்தம் 0 1 2 etc அதே மாதிரி Q எதற்கு சமம் அல்ல 0க்கு சமம் அல்ல கவனிமா இவர ஹாயா பாக்குறது புரியதா Q என்னது 0க்கு சமம் அல்ல என்ன 0 போட கூடாது இன்னொரு கான்செப்ட் இத படிச்சுக்கோ விகித முறை எண்கள்ல இரு விகித முறை
எண்களுக்கிடையே எண்ணற்ற விகிதமுறை எண்கள் உள்ளன. இரு விகிதமுறை எண்களுக்கிடையே எண்ணற்ற விகிதமுறை எண்கள் உள்ளன. உண்மையிலடாக்கணா இப்ப பூஜ்யம் ஒண்ணு ரைட்டா ரைட் இல்லையா புரியுதா பூஜ்யம் ஒண்ணு இப்ப இது கடையில எத்தனை எண் இருக்குது என்ன மிஸ் கால் இருக்கும் அரை அப்புறம் பால் அப்புறம் முக்கால் இவ்வளவுதானே மிஸ் இருக்கு வேற என்ன இருக்கு இருக்கும் நம்ம எத்தனை பாகங்களா பிரிக்கிறோம்ன்றத பொறுத்துமா இப்ப நான் இதை பத்து பாகமா பிரிக்கிறேன் அப்ப இது என்னது ஒன்னு பை பத்து ரெண்டு பை பத்து மூணு பை பத்து நாலு பை பத்து அஞ்சு பை பத்து கடைசியா நான் ஒரு பத்து பை பத்து பத்து பை பத்து என்ன இது ஒண்ணுன்னா புரியுதுங்களா புரியலையா ரைட்டா ரைட் இல்லையா புரியுத எண்ணற்ற விகிதமுறை எண்கள் சரியாடாக்கண்ணா புரியுதா தேங்க்யூ